சூப்பர் சூப்பர் நைஸ் மாத்தி சொல்ட்டு வெரி நைஸ் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு சூப்பரான ஒரு மூவி ரிலீஸ் ஆக போகுது ஃபர்ஸ்ட்லி டுவெண்டி ட்வெண்டி ஃபோர் வந்து எப்படி ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கு ஹீரோயின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஆஹ் சோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ரொம்ப பிஸியான ஒரு இயர் மாதிரி தெரியுது எனக்கு விகிஷ் ஸ்டார்டிங்ல இருந்து ப்ரமோஷன்ஸ் ஷூட்ஸ் அதெல்லாம் போயிட்டு இருக்கு சோ யா ஹோப்ஃபுல்லி இட் இல் வீ வெரி சக்சஸ்ஃபுல்லியா

ட்ரை பண்ணிருக்காங்க அதுக்கே ஒரு பெரிய கை தட்டு அது ஏன் மட்டும் லைட்டா ஸ்லிப் ஆயிடுச்சு பட் பரவால ரக்ஷன் நீங்க சொல்லுங்க 2024 அப்பா நல்ல வேளை திருகுரல் கேட்ற போது ஏங்க நார்த்ல இருந்து வந்த பொண்ணு கிட்ட கேக்குறீங்க தமிழ்நாடு பையன் சொல்லுங்க ரக்ஷன் நான் கேட்ட கேள்வி நீங்க மறந்துட்டீங்க 2024 எப்படி ஆரம்பிச்சிருக்கா அது இப்படி தான் மாட்டிட்டு கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கு பட் இருந்தாலுமே வந்து ரொம்ப ஜாலியான வருஷம் தான் கண்டிப்பா இது ஏனா வந்து

மறக்குமா நெஞ்சம் சூப்பராக இருந்துச்சு ட்ரெய்லர் ஒரு மாதிரி ஏஸ்தட்டிக்காக மலையாள படங்கள்லாம் ஒரு க்யூட்டாக இருக்கும்ல அந்த மாதிரி அப்படியே தமிழில் நாங்கள் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அண்ட் க்ரியேட்டிவ் டீம் இந்த கேள்வியை கேட்டே ஆகணும் அப்படிங்கிறாங்க மறக்குமா நெஞ்சம் ஹாரர் மூவியா ரொமான்டிக் மூவியா இந்த கேள்வி உண்மையிலே இருக்கணும் 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 உண்மையிலே கிரியேட்டிவ் டீம் கேட்க சொன்னாங்களா எங்க ட்ரெய்லர் எங்க போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க ஹாரர் ஃபீல் வருதா

இந்த கத்தி ரத்தம் பேட் வேர்ட்ஸ் அப்ஜெக்டிஃபை உமன்ஸ் வார்த்தை தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறது இந்த மாதிரி ஒரு சீன் கூட இல்லை ரெண்டே மணி நேரம் நல்லா சிரித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அதோட நிறைய எமோஷன்ஸ் இருக்குது உங்களோட பழைய நினைவுகள் இருக்குது இல்லையா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா டீன் ஏஜ் பற்றி பேசுகிறது அந்த நினைவுகளை வந்து ஒரு தர பிரஷ் அப் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவி உம் சூப்பர் ஏன் தெரியுமா அந்த கேள்வி கேட்ட மறக்குமா நெஞ்சம்னு ஒண்ணு ஏதாவது ஆவியா யாராச்சும் வருவாங்களோ அந்த நெஞ்சம் மறக்காம அப்படின்னு நானும் இப்படி எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன் நிறைய

அண்ட் அவர் வந்து எப்படி சொல்றது ராகோ யோகேந்திரன் அப்படின்னு அவரோட பேர் ஆக்சுவலி சோ எல்லாருமே அப்பா பேர் வச்சிருப்பாங்க இவர் வந்து அம்மா பேரையும் தான் ராகோ அப்படின்னு வச்சிருக்காரு சோ ஃபிரம் தேர் ஹியாவ் எ விஷன் சோ அந்த விஷன் மேல இந்த கேரக்டர் அப்படியே பிலீவ் பண்ணி பண்ணிட்டு வந்தாச்சு ரொம்ப நேரமா இருக்காங்க ஹீரோயின் வந்து கிடையாது நல்லா என்ன டு சாஃப்ட் ஓகே மலினானா சாஃப்டா இருக்கிறது ஆனா இவங்க கொஞ்சம் ரகெடான ஹீரோயி நாளை ரொம்ப சாஃப்டான ஹீரோ ரகெட் கேர்ள் அந்த கதை சாஃப்டா இருப்பா நீ கதைக்கு அந்த மாதிரியா சூப்பர் அண்ட் இந்த கதைக்கு இவங்களுக்கு இந்த அப்பா ஆப்டா இருப்பாங்க பிரியதர்ஷினி இல்ல பிரியதர்ஷினி பிரியதர்ஷினி கேரக்டருக்கு மலீனா தான் கரெக்டா இருப்பாங்க நீங்க வந்து எப்ப யோசிச்சீங்க ஆக்சுவலா அவங்களோட என் டீமை அவங்கள ஆடிஷன் பண்ணாங்க சோ அந்த வீடியோஸ் கிளிப்பிங்ஸ் எல்லாமே காமிச்சாங்க தென்ல நிறைய பேர் பார்த்தோம் இல்லையா அப்போ நான் ஒரு இன்னசென்ஸ் கேட்டிருந்தேன் நிறைய பேர் ஆடிஷன் பண்ணாங்க எல்லாத்தையும் ஒரு நார்த் இந்தியன் லுக் இருந்துச்சு அதாவது நமக்கு இருபது நாளே நார்த் இந்தியாவிலேருந்து தான் வராங்க அது தமிழ்நாட்டில் யாரும் நடிக்க மாட்டேங்கிறாங்க அவ்வளோ சீக்கிரம் தமிழ் பெண்கள் வீட்டில் மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சினிமாவை இன்னும் ஒரு டேபுவாகவே பார்க்குறாங்க ஸோ இவங்க அங்கேருந்து வந்தாங்க ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டு பசங்க பார்த்தா பிடிக்கிற மாதிரி ஒரு பொண்ணு இருக்கணும் நாட் எவ்ரி நார்த் இந்தியன் ஃபேஸ் அதுவும் இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் படத்தில் உட்காந்துனா நல்ல ஸ்மைல் இருக்கணும் ஒரு சாம் இருக்கணும் இதெல்லாம் இருக்கான்னு பார்த்ததுல ஷியார் இமிடியட்டா கூப்பிட்டோம் கூப்பிட்டு வி டிஸ்கஷன் பர்ஸ்ட் டிஸ்கஷன்ல எல்லாருக்கும் சிங்க் ஆச்சு போலாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட்டர் சூப்பர் சோ நிறைய விஷயங்கள் இன்னும் படத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறேன் பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட டீ பார்ட்டி ஆவலா காத்துட்டு இருக்கு ஹீரோயின் மலினாட்டு இருந்து ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு எந்த டீ பிடிக்கும் மலினா கிரீன் டீ அப்படின்னு சொல்ல முடியாது வேற வழியில இங்க இருக்குற டீ தான் சொல்லலாம் ஓகே எந்த டீ

சுடுதேப்பா ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு போல நீங்க டீ கப்புல டீ இருக்கும்னு கரெக்டா பயந்துட்டேன் தப்பிச்சிட்டீங்களா சூப்பர்மா ஆனா ஆக்சுவலா இதெல்லாம் வந்து பாவக்காய் ஜூஸ் ஓகேவா வா நரத்தளி நல்லது ஆமா ரொம்ப நல்லது நான் கேக்குற கேள்விகлка بدل சொல்லேனா இந்த நரத்தல்னா ஒரு பாவகா ஜூஸ் நீங்க குடிச்சே ஆகணும் நான் குடி போறீங்களோ ட்ரெயினுக்கு போறீங்களோ குடிச்சே ஆகணும் இது ஓகே லைஃப்ல வந்து ரொம்ப லோவா இருக்கும்போது யாரா ரீசார்ஜ் பண்ணுவாமா சொல்ல அதான் பேட்டரி யார் வந்து ஒரு மோட்டிவேஷனா இருப்பாங்க உங்க லைஃப்ல ஒரு சார்ஜ் உங்களுக்கு ஏத்திட்டே இருக்குது இல்ல யூ கேன் டு இட் малиனா அப்படிን யார் இருப்பாங்க உங்க லைஃப்ல பேட்டரியா சோ இந்த மாதிரி ப்ராப்ளम्स வர வர்றது வந்து சில பேர்கிட்ட மட்டும் தான் நான் ஷேர் பண்ணுவேன் நிறைய ஷேர் பண்ண மாட்டேன் ஸோ புஷ் பண்றது நாங்கலாம் அப்படினா இல்ல வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வெச்சிட்டு தான் எங்க பிரச்சனை பத்தி யோசிக்கவே ஆரம்பிச்சோம் சோக ஸ்டேட்டஸ் தான் ஆ சோ நானே தான் என்ன புஷ் பண்ணிப்பேன் ஐ மீன் देयर ஆர் சப்போர்ட்டர்ஸ் லைக் வீட்ல இருக்காங்க அம்மா அப்பா फ्रेंड्स அண்ட் ஆல் ஆர் देयर தே டு மோரல் சப்போர்ட் பட் நாட் ஒன்லி ஃபார் மீ எல்லாருக்குமே அப்படிதா யார் என்ன சொன்னாலும் மோட்டிவேட் ஆக முடியாது மோட்டிவேஷன் வந்து நம்ம இல்லேந்து தான செல்ஃப்ல இருந்து தான் எஸ் அப்ப உங்களுக்கே இந்த பேட்டரி நீங்களே இன்சர்ட் பண்ணிப்பீங்க அப்படி எஸ் எஸ் சூப்பர் நைஸ் டைரக்டர் சார் நீங்க சொல்லுங்க மறக்குமா நெஞ்சம் பார்த்து அங்க இருந்து இங்கே போய்டலங்க வரணும் இல்ல இல்ல அவங்க சொல்றாங்கன்னா அப்படிதான் இருக்கும் ஆங்கர் ஏத்து பேச கூட சாரிமா நீ கண்டினியூ பண்ணுமா என்னோட ஃபீலிங்ஸ் அவருக்கு தான் புரியும் ஆங்கர் நான் பாத்துக்கறேன் யார் தாண்டற அந்த கோட்டன் இதுக்காக இப்போதைக்கு நோ பாவ காஜஸ் ஓகே

so wow. and the mari situations also he was still working he's blushing kabra enna evlo moonjik nera pogaradinga adhi solli yaar தூங்கிட்டு இருக்கீங்கன்னா அப்ப எப்படி டைரக்டர் கோவம் வராது பாத்தீங்க இதுக்கு தான் தேவையா இவங்க அந்த வார்த்தை விடுறது ஷார்ட்க்கு உங்களுக்கு 1 आवर गैप ரெஸ்ட் எடுத்துருங்க என்ன சொல்ற டைம் ஷார்ட் வந்து ஒரு ரூம்ல இப்படி

சோ அதனால வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிபோஸ் லைட்ல இருந்து வந்திருக்கு நான் அப்பல்லாம் வந்து என் ஃப்ரெண்ட் ஹெல்ப் பண்ண போனேன் அந்த பொண்ணு பாவம் போகும்போது வரும்போதெல்லாம் நான் அந்த பொண்ணு வருதுடா டே வருதுன்னு சொன்னது அந்த பொண்ணு நான் தான் லவ் பண்றேன்னு நினைச்சிச்சு இந்த கதையில விட்டுரலாம் பட் ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் லவ் நான் வந்து என்ன சொல்றது லெவன்த் படிக்கும்போது டுவெல்த் போது அந்த ஸ்டேஜ்ல என் வொய்ஃப் தான் லவ் பண்ணேன் சோ நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தோம் லவ் பண்ணும் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணோம் இப்போ வந்து ஜாலியா இருக்கும் ஜாலியா இருக்கீங்க சூப்பர்ல ஆனா இவர் வந்து அக்மார்க்கு ஒரு எயிட்டி ஸ்கிட் அப்படின்னு ப்ரூவ் பண்றாரு எயிட்டி ஸ்கிட் நைஸ் கிளாஸ்மேட் அவளுக்கு தெரியாதா ஏன்னா அப்பயே வந்து லவ் பண்ண பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ஸ்கூல் லவ் பண்ண பொண்ண கல்யாணம் பண்றதெல்லாம் எல்லாம் இப்படி அவுட் ஆஃப் பேஷன் ஆயிடுச்சு இந்த பொண்ணுங்க பத்தி தெரிஞ்சுக்கோங்க நான் உங்களோட காலம் இல்ல என்ன கிடையாது ஆமா சொல்றேன் ஐயோ சாரி மாணி கண்டினியூ பண்ணு ஓகே உங்களோட காதல் பத்தி சொல்றீங்க டைரக்டர் சார் நீங்க சொல்லுங்க மறக்குமா நெஞ்சம் படத்துல எந்த லவ் சீன் வந்து ரொம்ப சூப்பரான லவ் சீனா இருக்கும் நல்ல நான் கூட உங்களுக்கு ஏத்த மாதிரி கேட்கறாங்க மறக்குமா நெஞ்சம் நீங்கறதுனால நாங்க படத்தை பத்தி தான் கேட்போம் அவங்கள்ட்ட லவ் சீனுமே நல்லா இருக்கும் எனக்கு வந்து படத்துல ரொம்ப பிடிச்ச லவ் சீன் ஹீரோ ஹீரோயின் லவ் சீனை விட்டுருங்க ஏன்னா த்ரூ அவுட் த மூவி வரும் அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்னதா ஒரு ரெண்டு மூணு லவ் சீக்வன்சஸ் இருக்கும் அதுல ஒரு டூ கே கிட்டோட லவ் சீன் இருக்கு அது எனக்கு ரொம்ப நான் ரசிச்சு எழுதினது ஏன் அப்படின்னா இந்த டூ கே கிட்ஸ் எப்ப பார்த்தாலும் இந்த மீன்ஸ்ல எல்லாம் போட்டு எடுப்போம் அவங்க ரொம்ப மோசோன்ற மாதிரியே ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க பட் எமோஷன்ஸ் ஆர் ஈக்குவல் ஓகே இந்த எமோஷன்ஸோட பேட்டர்ன் மாறி இருக்கே அந்த லவ் அந்த அம்மா அப்பா சென்றிமன எல்லா எமோஷனும் இஸ் ஈக்குவல் ஃபார் எவ்ரிபடி ஏன் ஒரு டூ கே கிட்ட வந்து ஒரு அன்மெச்சூர்டாவே காட்டுறாங்க எல்லாமே அவனுங்க ஏதோ வந்து ஒரு பைத்தியம் பிடிச்சி தெரியற மாதிரி இல்ல அப்படிதான் சோஷியல் மீடியால ப்ரொஜெக்ட் பண்றாங்க ஸோ நான் இப்போ எழுதும் போதே சொன்னேன் என் படத்தில் யாரும் நெகட்டிவ் கேரக்டர்ஸ் இருக்கக்கூடாது ஒரு கண்ணியமான லவ் டூ கிட் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் அதை போய் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி அந்த இதெல்லாம் அது வந்து இட்ஸ் மை ஃபேவரேட் அதுதான் நீங்கள் ரசிச்சு எடுத்து சீன் எல்லாமே நான் ரசிச்சு எடுத்ததுங்க எக்ஸ்ட்ராவா

பிகெஸ்ட் லவ்வும் சொல்லலாம் ஸ்மாலஸ்ட்டும் சொல்லலாம் எங்க அம்மா அந்த எஸ் பீன்ஸ் பீன்ஸ்னா வெஜிடபிள் லைக் லைக் என்னது இது பாவக தான் பட் ரியலி பீன்ஸ் ஓகே பிராமிஸ் பீன்ஸ் விடுங்க அப்படி சொன்னா நான் பாணி என்னது இதெல்லாம் ஹ நான் ஓ லவ்வுக்காக தான் வெயிட் பண்றமா அந்த புனித காதல் கல்யாணம் ஆயிடுச்சா

கதையிலே என் ப்ரொடக்ஷன் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் அனிருத் ஓகே அவருக்கு வந்து ஏதாவது ஒழுங்காக நடக்கணும் டக்குன்னு கோவம் வந்துடும் பொலைட்டாலாம் பேச முடியாது ஆன் த ஃபேஸ் அடிப்பார் அனி ஓ ஸோ இட்ஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் இடி டிபி படத்துக்காக ஒரு ரூபா கூட சம்பளம் வாங்காமல் உழைச்சி தன்னோட நேரத்தை பொண்ணான நேரத்தை அர்ப்பணிச்சு இன்னைக்கு வரைக்கும் நேற்று மெசேஜ் அனுப்பிச்சாரு மச்சான் டெல்லி ஒரு நேம் நேம்ன்ற ஆசைனு நான் எனக்கு பெருசா நேர்த்தி எனக்கு அதுல ஒரு பெருசா நம்பிக்கை ஏண்டா அப்படின்னு கேட்டேன் குலதெய்வம் கோயிலுக்கு போறேன் உன் பேர்ல அர்ச்சனை பண்ணுவேன் பணம் இட்டாவ அந்த அளவுக்கு இட்ஸ் வெரி நைஸ் கை பட் ஏதாவது ஒர்க் நடக்கலை சரியா நடக்கலன்னா என்னையே வந்து காட்டு கத்து கத்துவோம் புனிதமான வார்த்தைகள்ல திட்டுவாரு ரொம்ப கேவலமா இருக்கும் சூப்பர் அதே மாதிரி ரக்ஷன் உங்களுக்கு கோவம் வருமா பயங்கரமா கோவம் வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க டக்கு சரி பாரு கோவம் வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க கோவம் வந்தா நான் அழுவேன் அப்படியே குபீர்னு வந்துரும் அழுக எனக்கு பட் பாய்ஸ் நாங்க அண்ணே டக்குனு ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ண சொல்வாரு ஆக்சுவலி என்னோட சின்ன வயசு பழக்கம் தான் எனக்கு கோவம் பெருசா இப்பெல்லாம் வரதுல கோவம் வந்தா எல்லாரும் மாதிரி அது எதுக்காக கோபப்படுறோமோ அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவேன் அது யார்கிட்ட நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெருவில் போறவங்க கிட்ட பண்ண மாட்டோம் ஏன்னா நம்ம அடிக்கடி சந்திக்க போறது டெய்லி சந்திக்கிறவங்களோ லைஃப்ல தேவைப்படுறவங்க கிட்ட கோவப்பட்டா கோவத்தை காட்டிட வேண்டியது நைஸ் அதே மாதிரி இப்ப சோஷியல் மீடியால உங்களை பத்தி நிறைய காசிப்ஸ் வருது நீங்க அதெல்லாம் பாக்குறீங்களான்னு தெரியல உங்களோட பிசி ஸ்கெட்யூல்ல ஏகப்பட்ட படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா நிறைய காசிப்ஸ்லாம் எல்லாம் உங்களை பத்தி வருது சோஷியல் மீடியால அதெல்லாம் பாக்கும்போது நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணீங்க ரொம்ப உச்சக்கட்ட கோவம் வருதா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா யோசிக்கலாம் அப்படின்னு தோணும் இன்னும் வந்து மூணு டீ தான் இருக்கு சென்சா ஜிஞ்சர் மசாலா சோ சொல்லுங்க மலீனா எந்த டீல போலாம் ஜின்ஜா ஜின்ஜா ஓகே ஜின்ஜா உள்ளே எப்படியோ மூணுக்கு பேருக்கும் அந்த கேள்விதான் நாலே இரும்பா என்னது சாம்பார் வெங்காயம் யாரு உங்களை அழ வச்சதா யாரு வெங்காயம்னு திட்டுவீங்க நீங்க சார் ஒரு பேச்சுக்கு நீங்க என்ன திட்டுறீங்கன்னா உங்களை சிப்ளா முடிச்சிரும் அப்புறம் கண் பண்ணி போட்டுருவேன் இத வச்சு இதுக்கு ஒரு கவனாரா கேள்வி கேட்பாங்க சிம்ப்ஸ் நீ அது கேள்வி நீ வாங்க ஆஹா அது கேள்வி இல்ல அது கூட அழகான இருக்கேன் நீங்க வந்து ரொம்ப எமோஷனலான தருணம்னா என்ன தருணம் வந்து அம்மா வந்தாங்க அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மாதிரி டீச்சரா இருந்திருக்காங்க சோ அவங்க அவங்ககிட்ட வந்து அவர் ஹக் பண்றதோ இல்ல கட்டி அந்த மாதிரி எங்க இருக்க மாட்டேன் சோ அந்த மூமெண்ட்ல நான் ஸ்டேஜ்ல இருக்கும் போது எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லும் போது எங்க அம்மாவுக்கும் வந்து ஐ லவ் யூ மாம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு எங்க அம்மா திருப்பி அழுதாங்க சோ அப்போ நான் கூட அழுதேன் அண்ட் தட் இஸ் த மோஸ்ட் எமோஷனல் அவங்களும் ப்ரௌடா இருந்தாங்க நீங்களும் ப்ரௌடா இருந்தீங்க அந்த மாதிரி ஒரு ப்ரௌட் ஃபீலிங் கண்டிப்பா நல்லா एक्चुअली கண்டிப்பா மல்லன உங்க அம்மா வந்து இந்த படம் பார்த்து ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க एक्चुअली எங்க அப்பா அம்மாக்கெல்லாம் என்ன இருக்கும் எங்களுக்கெல்லாம் நம்ம வீட்ல எல்லாம் பார்த்தா தி சக்ஸஸ் ஃபுல்லே தாண்டி நம்ம பசங்களை இப்படி பாக்கிறோம் அழகானிருக்கும் இந்த படத்துல வந்து ஒரு இன்ட்ரோ சாங் ஹீரோயின்கு இருக்கு அதை தாண்டி த்ரூ அவுட்டாகவே டி ஓபி அழகா பண்ணிருக்காரு ஸோ கண்டிப்பா இட்ஸ் ஒன் ஹாப்பி திங் வெரி நைஸ் ஸோ சொல்லுங்க ரக்ஷன் எமோஷ்னலான தருணம் எனக்கு எமோஷ்னலான தருணம் அப்படின்னு எனக்கு தெரியல டக்னாய் அதான் டிஸ்கஸ் பண்ணீங்க அவர்ட்ட கேட்டுவாங்க அவருதான் சொல்றாரா பாக்கறேன் இல்ல இப்படி தான் ஃப்ளோவில் நம்ம போறோம் இப்போ இருக்க விஷயத்துல நான் வந்து ஐம் கிரேட்ஃபுல்னு நினச்சேன் இந்த படம் வந்து நான் நினச்ச மாதிரியே ஒரு அழகாக ரெடியாகி ரிலீஸுக்கு ரெடியாக இருக்கேன் வெரி ஹாப்பியாக போட்டுட்டு அண்ட் அடுத்து ட்ரீமில் கூட நினைக்கல நான் வந்து ரஜினி சாரோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சி ஸோ சாரோட ஒரு படம் பண்ணுறேன் அது ரொம்ப ஹாப்பி அண்ட் ஒர்க் ரிலேட்டடாக வந்துட்டு அடுத்தடுத்து இன்னொன்று கீர்த்தி சுரேஷ் மேமோட ஒரு படம் பண்ணுறேன் அது கண்ணும் கண்ணும் மாதிரி த்ரூ அவுட்டாக ஒரு விஷயம் இருக்கும் ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் நானும் வந்து சரி அந்த மாதிரி ஒரு ஒரு ஜானரில் ஒரு ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐம் ஒர்க்கிங் ஆன் தட் ஸோ ஒர்க் வைஸ்ல எல்லாம் ரொம்ப ஹாப்பி அண்ட் ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் த பீப்புள் வாட் ஐ ஹேவ் அரௌன் எனக்கு தனியே தனியாக பாயிண்ட் பாயிண்ட்டாக சொல்லணும்லாம் தெரில நான் ரொம்ப ஜாலி ரொம்ப ஃப்ரெண்ட்லி இமோஷ்னல் தான் எனக்கும் இவருக்குமே ஒரு ஹாப்பியான தருணம்னா நாங்கள் ஒரு ஒரு நாலு வச்சுருப்போம் நாங்கள் எப்படி பார்த்தாலையோ அன்றைக்கி ஜாலியாக பேசணும் இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் ஐயம் வெரி கிரேட் ஃபுல் சோ வெரி நைஸ் அதே மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்ளி பேட் உங்களுக்கு நிறைய சூப்பரான டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன் வரைக்கும் இல்ல 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 ஒகே குட் ஆஹா சூப்பர் அதே மாதிரி டேரக்டர் சார் நீங்க சொல்லுங்க மறக்குமா நெஞ்சும் படத்துல ரொம்ப எமோஷ்னலான நான் லைஃப்ல கேப்பேன் ஏன் ஆன்சர் யோசிச்சு வச்சிருந்தா மறக்குமா படத்துலயும் எமோஷன் படமே எமோஷனான படம் தாங்க லைப் படமே ஹாப்பியான படம் தாங்க லைமை சொல்லுங்க ரெடியானது ஒரே ஒரு மூமெண்ட் சோஸ் பண்ணுங்க சார் எங்க அண்ணன் வந்து அதே ஸ்கூல்ல அண்ணன் கசின்ஸ் எல்லாமே நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ எனக்கு வந்து ப்ளஸ் ஒனில் சீட் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அப்போ வந்து பயங்கர ஆஷாக வந்து என் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்லேயே பேரண்ட்ஸ்கிட்ட சொன்னாங்க அப்போ அம்மா நீ இந்த ஸ்கூல் இவ்வளோ நல்ல ஸ்கூல்லேயே நீ வந்து இன்டிசிப்ளினாக இருக்க வெளி ஸ்கூல் போனால் உருப்பிட மாட்டேன் இங்கே தான் படிக்கணுன்ட்டாங்க ஸோ அப்பாலஜி லெட்லாம் எழுதி கொடுத்தா சீட் கொடுத்து அப்புறம் ஏதோ தப்பி தவறி வந்தாச்சு அதே ஸ்கூலில் இப்போ நான் திருப்பி சீஃப் கெஸ்ட்டாக போனேன் அவங்க ஆன்வல் டே ஃபங்க்ஷனுக்கு இந்த வருஷம் ஸோ அது வந்து நான் நான் கூட யோசிப்பேன் ரொம்ப சீட்டு கொடுக்கல சீட்டு கொடுக்கலன்றதை நம்ம ஏன் இவ்வளோ ஹெட்டாய் சொல்கிறோம் அப்படின்னா அந்தளவு நானும் சேட்டாக பண்ணியிருக்கேன் டீச்சர்ஸ் எல்லாம் வச்சு செஞ்சுருக்கேன் அவங்கள வந்து அவங்க எல்லாேருக்கும் ஒரு தேங்க் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனாகவும் அந்த ஸ்டேஜ் அமைஞ்சிச்சு ப்ளஸ் அதே ஸ்கூலில் எத்தனையோ நாள் வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து எனக்காக அழுவாங்க வந்து என் ஸ்கூலில் ஒரு சின்ன தப்பு பண்ணிங்கன்னா கூட கூப்பிட்டு ஸ்ட்ரிக்டாக ஆன் பண்ணி பயங்கர பனிஷ் பண்ணுவாங்க ஸோ ஒரு ஒருத்தரையும் நான் ஏதாவது சேட்டப் பண்ணிட்டு வந்துடுவேன் அப்பா அம்மா வந்து அங்கே ஸ்ட்ரெஸ் ஆகி அப்புறம் அவங்களுக்கு ஒரு இன்சல்ட்டாக இருக்கும் ஏன்னா எல்லா கசின்ஸ் இருப்பாங்க எல்லா இருந்தாலையும் அசிங்கப்பட்டு நிற்கிறோம் மேனே ஸோ அப்படி இருந்த இடத்துல அப்பா அம்மாவும் அன்னைக்கு கெஸ் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துதான் ஸோ தட் வாஸ் வெரி எமோஷனல் மூமெண்ட் வா சூப்பர் செஞ்சா மசாலா செஞ்சாவா மசாலாவா ஒரு மசாலாவாகவே இருக்கட்டும் எதுக்கு தெரியாதது அப்படிங்கிறீங்க ஆமாம் தாங்க

தெரியுதா எவ்வளோ பெரிய அந்த மாதிரி ஸோ அதனால இந்த மாதிரி நிறைய கடந்துருக்கும் இந்த மாதிரி நிறைய அல்வா எனக்கும் நடந்திருக்கு அதனால அதை அப்படியே ட்ராத மேட்ச் ஆக்கிடுவேன் ஆமாம் நிச்சயமா எனக்கு இதெல்லாம் ஷாக்கிங்காக இருக்கு பதினஞ்சு லட்சம் சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி படம் அடிக்க வைக்கிறேன்னு சொல்லி ஏமாத்துறதா இருக்கட்டும் இல்லை நம்மள்ட என்றெல்லாம் கடன் கேட்பாங்க அது எப்படின்னா வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் கேட்டுட்டு இருந்தாங்க ஐயாயிரம் பத்தாயிரம் ஆயிரம் லட்சத்துலலாம் அவன் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்பெல்லாம் அவ்வளோ ஃபோன் எனக்கு ஒரு ரெண்டு லட்சம் ஒன்னே கிடைக்குமாங்க ஆனால் நம்ம ஏதாவது சப்போஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாலும் திருப்பி வராது ஓகே ஸோ அந்த அல்வா வந்து இட்ஸ் யூஷுவல் அதே மாதிரி இந்த படத்துல வந்து பதினஞ்சு லட்சம் உங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு அத அப்படியே பதினஞ்சு கோடியா மாறிச்சான் இந்த படத்துல மாறிச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சொல்லுங்க எவ்வளவு லட்சங்கள் வந்து வந்துச்சு இந்த படத்துக்காக மாறிடும் மாறிடும் நல்ல நம்பர்ஸ் தான் அது அதெல்லாம் ஆகட்டும் ஆடியன்ஸ் பார்க்கட்டும் என்ஜாய் பண்ணட்டும் அதை போய் அவங்க இன்னும் நாலு பேட்ட சொல்லி இன்னும் நிறைய கூட்டம் வரட்டும் படம் அந்த சொல்ல முடியும் அதெல்லாம் இப்ப எல்லாம் ஒண்ணும் ஒரு மேட்ரு இல்லன்ற அளவுக்கு தான் இருக்கும் அது பிரச்சனை இல்லதான் பட் இருந்தாலும் பட் அது ஒரு அந்த டைம்ல வந்து எங்க வீட்டுல வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி அம்மா கிட்ட இருந்து அது கூட பதினஞ்சு ரூபா மொத்தமா ஏமாறல பர்ஸ்ட் ஒருத்தவங்க வந்து ஒரு பத்து லட்ச ரூபா ஏமாத்துனாங்க

இல்லாம ஏதோ கேர்ள் গার্লফ্রেন্ডல வெளில போனோம் அப்படின்னா ஐயோ பேர வேற சொல்றேன் பேர் வேற வேற மீட் பண்றீங்க அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா உடனே அடிபாயிரு. அப்ப என்ன பண்ணிரும்? எங்க கிட்ட அப்பா கிட்ட இருக்குன்னு சொல்லி அல்வா கொடுப்போம். ஓ என் ஃப்ரெண்ட் தான் எனக்கு தெரிஞ்சி mega அல்வா குடுக்குறோம். தெரிஞ்சா நீங்க என்ன பண்றது தெரியும் அப்பா கிட்ட கூடா ஃபோன拿 கேட்க முடியுமா? எனக்கு வந்து ஸ்கூல்ல ஒரு பொண்ணு லவ் லெட்டர் எழுதிட்டே இருக்கும்.

டிரான்சிஸ்டர் அளவுக்கு தான் யோசிக்கணும் இது வந்து என்னனாண்ணே பேட்டரி போடாம வச்சிருக்கானுங்க வந்து நாங்களாம் என்ன செய்யணும்னா நான் நாலாவது படிக்கும் போது நைன்டீன் ஆஸ்திரேலியா வேர்ல்ட் கப் இந்தியே தெரியாம சாரன் கேள்வி அப்படி ஆஹ் நாலு ரன் இந்தியா அடிச்சிருச்சுன்ற மாதிரி இந்தியா மொக்க வாங்கி தோத்துச்சு அந்த மேட்ச் எல்லாம் ஃபுல்லாகவே ட்ரான்ஸிஸ்டர்ல கேட்டோம் ஸ்கூல்ல உட்காந்து நாலாவது படிச்சு ஓகே வந்து ஒரு காலத்துல அதுதான் கிரிக்கெட் வந்துட்டு வந்து இது அந்த தான் ஏதோ கூட சேர்ந்து ரெண்டு பேரும் உங்க

எப்படி இந்த ஃபேன் திரும்புற மாதிரி திரும்பி நல்லா பேசுமா இந்த ரிமோட் வச்சு கண்ட்ரோல் பண்ணணும் நீங்க மட்டும்தான் கேட்பாங்கன்னா யார் கண்ட்ரோல் பண்ணுறது இவரை கண்ட்ரோல் இதுக்கு மேலே இதுக்கு கண்ட்ரோல் ஓ அந்த மாதிரி எல்லாருமே கல்யாணம் நபர்கள் வந்து தெரியுமா இந்த ஷூட்ல வந்து சொல்லுவாங்க சொல்லுவாங்க எப்போதுமே

டாக் டாக்லாம் எதுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிறா பெட் மேல ஏறி சுச்சா போனா யார் புரியல எனக்கு டாக் கண்ட்ரோல் பண்றதா டாக் கண்ட்ரோல் பண்ணி என்ன சொல்வீங்க டாக் டாக்னா அந்த நாலு கால்ல அந்த டாக் உங்க பாய் ஃபிரண்ட் சாதம் வெச்சிரு பாய் ஃபிரண்ட் ஓகே கால்ல நடப்பா மை மை டாக் மை டாக் டாக் டா டாக் கண்ட்ரோல் பண்ணி சாதுவா இருக்கு சொல்வீங்க வீட் கிளீனா வெச்சிப்ப ஓகே இதெல்லாம் ஒரு பதில் நானும் வந்து தலையாட்டி நான் என் ஹஸ்பண்ட கண்ட்ரோல் பண்ணுவேன் கண்ட்ரோல் பண்ணி என்ன சொல்வீங்க ஒழுங்கா வேலை பண்ணு எல்லாரும் மாதிரி ஹியூமனா பிஹேவ் பண்ணு ஐயா இந்த ஒட்டுமொத்த படத்துலயே அவன் கண்ட்ரோல் ஆன மாதிரியே தெரியும் தெரியுதா இப்ப தெரியுதா நியாயமா யூஸ் பண்ணு வயசா யூஸ் பண்ணு நீங்க ரக்ஷனர் கூட வந்து அண்ணன் மிரட்டி கிரட்டி தானே இப்படி அப்படின்னா செய்வார் அவன் ஒரு வேற லெவல் மோட்ல இருப்பான் கடைசி வரைக்கும் கன்னியாகுமரி எல்லாம் வந்துட்டு அந்த ஏரியால போற வரவங்களுக்கு ஃபேன் போட்டிருக்கு

எஸ் எக்ஸ்பிரஸோ எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து எப்படி ஃபாஸ்டா போகுமோ அதே மாதிரி நான் கேக்குறேன் எக்ஸ்பிரஸோனா ட்ரெயினா எக்ஸ்பிரஸோ எக்ஸ்பிரஸோ யா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் எப்படி ஃபாஸ்டா போகுமோ நான் கேக்குற கேள்வி இங்கிலீஷ் கிளாஸ் யாரும் சேனல்ல மாத்திராதீங்க பட இன்டர்வியூ அது நடுவுல எஸ் சோ நான் கேக்குற கேள்விகளுக்கு எல்லாரும் ஃபாஸ்டா பதில் சொல்லணும் ஓகேவா ட்ரெயின்ல வெயிட் பண்ணாத கடகட நீங்க சொல்லணும் ரெடியா ஓகே மலினால இருந்து ஆரம்பிக்கலாம் ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட தான் அவங்க இப்படி புது பேர்ல சொல்றாங்க

அவங்களும் அதே தான் சொல்றாங்க எர்த் நேச்சர் தான் அது சீனரி சீனரி ஓ பார்க்க தான் பிடிக்கும் ஓகே ஓகே நல்லா ரெண்டு பேரும் நல்லா ஸ்கோர் பண்றீங்க பா ஓகே ஐ ஹேட் யூ நல்ல வேளை மக்க என்ன கை ஐ ஹேட் இப்ப பாவ கிராஸ் குடிச்சோம் ஐ ஹேட் சக்கரை சக்கரை ஓகே ஐ ஹேட் வெஜிடேரியன் ஓகே ஐ ஹேட் கிவிங் அப் கிவிங் அப்

ஒரு இடத்துல அப்படி எழுதி இருந்தால் தீவிர நான் பாக்கும்போது ஐயா அந்த புவியியல் அற்புதம் ஐயா அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் ஜாகிரஃபிகல் ஒன்றர் அது என் ஜாகிரஃபிகல் ஒன்று சொல்ல முடியாது அந்த மாதிரி இருக்கும் போதே எனக்கு பயமா இருக்கும் மிக மிக இன்ஸ்பயரிங் ஓகே என் வாழ்க்கையில் சினிமா என் வாழ்க்கையில் சினிமா என் வாழ்க்கைய சினிமா ஆ அரே 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 அரை என் வாழ்க்கையில் சினிமா इतना तो रैपिड राउंड है इलेवन ट्रेन नगर से इतने अपने तमिल में एक्सप्लेन पढ़ना इंग्लिश में चल रहा है आह इंग्लिश में चलेंगे और मदर वेलकमिंग विथ ओपन आर्म्स मारी हाँ हाँ ओके पूरे जितने लार्ग में पूरे जितने ट्रांसफर करने वाला ओके ना आड़ी कड़ी ना आड़ी कड़ी ब्रेन साबुड़व

என் காதல் உலகத்திலே பெருசு வாவ் என் காதல் மை இன்ஸ்பிரேஷன் மை இன்ஸ்பிரேஷன் ஓகே சூப்பர் ஐ ஆல் மை இன்ஸ்பிரேஷன் फ्रॉम லவ் ஐ அடிக்கடி சொல்ற பொய் உண்மையான பொய் சொல்லணும் நான் சொல்றேன் என்னோட போய் அதை வச்சு நீங்க ரிலேட் பண்ணி என்ன சொல்லலாம் தோ அது வந்து அடிக்கடி நான் சொல்றேன் போய் நான் இன்னும் பொய் சொல்லிட்டு சினிமாக்கு போவேன் வீட்ல போய் சொல்லிட்டு சினிமா ஓகே குட் அடிக்கடி சொல்ற போய் நானா நான் ஃபோன் எடுத்த உடனே அவங்க கிட்ட தெரிஞ்ச மாதிரி பேசுறதே பொய்யாதான் இருக்கும் அவங்க யாருன்னு தான் தெரியாமதான் கூட வரதுக்கு முன்னாடி யாரோ ஒரு ஆள்கிட்ட நல்லா பேசிட்டு அந்த நம்பர் எனக்கு அனுப்பிச்சுட்டு உங்கள்ட்ட பேசுறேன்னு சொன்னாரு யாருச்சா அவரு என் நேத்த அடிச்சுட்டு ரக்ஷனோட ஃப்ரெண்டு இப்படிலாம் சொல்றாரு என்கிட்ட கேக்குறாரு எனக்கு நிறைய டைம் ஃபோன் பண்ணும் அவங்க ஃபோன் பண்ணும் போதே வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுவாங்க அப்புறம் எங்க இருக்க அப்படின்னு வாங்க ஹலோ யார் பேசுறீங்கன்னு எப்படி கேட்க முடியாது வேற நம்ம உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் இப்பதான் வீட்டு பக்கத்துல கிளம்பிட்டு வீட்டுல இருந்தே ஒன்னும் கிளம்பலையா ஐயோ போக வேண்டியதான் லேட் ஆயிடுச்சோ இல்ல இல்ல இப்பதான் வந்துட்டேதான் இருக்கேன் கொண்டாடத்துல அங்க வந்துருவா நீங்க அங்க ரீச் ஆயிட்டீங்களா நான் எங்க அங்க வரேன் நான் வீட்டுல இருக்கேன் ஐயோ இவன் யாருன்னு தெரியல எப்படி பேசி முடிவு எடுக்க தெரியுது அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்கும்போது நான் அதனால ஒவ்வொரு போன் எடுத்த போதே ஒரு பொய்யோட தான் அதே மாதிரி யார் கேட்டாலும் போய் தான் பேசுவோம் அதுல இருந்து மாற்று கருத்தும் இல்ல போன அடிச்சு ஒரு நடுவில் ஒரு ஹிந்தி படம் ஆக்சுவலி பேசிட்டு இருந்தோம் மீ லைக் ஹிந்தி தெரியுமா அப்படின்னாங்க சரி யாஸ் தெரியும் அப்படின்னா அதுக்கப்புறம் வெதை இந்த யாஸ்மிட்பால் அப்படின்னாங்க தெரியும் அப்படின்னா ரெண்டு பேரும் ரெண்டுமே எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சேன் போனை வச்சோன்னே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்பேன் சொல்லு கூகுள் போய் ஹவு டு பிளே ஃபுட்பால் அப்படின்னு

டேரக்டர் இருக்காரு ப்ரொடக்ஷன்ல இருந்து நீங்க கேட்டா அவர் வந்து டக்குனு குத்துறவர் பாவக்கார் ஜூஸ் மூணு கிளாஸ் அவங்க குடிச்சு சொல்லுங்க ஓகே முடிஞ்சு செக் எக்ஸ்பிரஸ் வரோம் இப்போ நான் வந்து ஒரு ஆங்கரா இல்லாம ஒரு ஆடியன்ஸா கேக்குறேன் மறக்குமா நெஞ்சம் படம் நான் ஏன் தியேட்டர் போய் பார்க்கணும் தியேட்டர் போய் பார்த்தா எனக்கு என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஓகே இப்போ எல்லாருக்குமே ஒரு வயசுக்கு மேலே ஸ்கூலுக்கு போய் திருப்பி இருந்தால் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணும் ஆனால் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் அது நடக்காது ஸோ இந்த படத்தில் அதை நட அது நடக்கிற மாதிரி தான் அந்த படமே இருக்குது ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட உங்கள் ஃபேமிலியோட எல்லாம் போய் உட்காந்து இந்த படத்தை பார்க்கும் போது இட் வில் டேக் யூ டவுன் த மெமரி லைன் உங்களுக்கு அந்த நினைவுகள்லாம் வரும் கேன் கனெக்ட் வித் த கேரக்டர்ஸ் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு த்ரில்லர்லேயோ ஒரு ஆர்டர்லையோ இல்லை வேற ஒரு ஃபேமிலி ட்ராமா சப்ஜெக்ட்லயும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது ஸோ வந்து உங்கள் நினைவுகளை நீங்களே அப் பண்ணிட்டு வெளில வரும்போது நல்லா சிரித்து சந்தோஷம் சே மிஸ் பண்ணிட்டேனேடா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாமே ஸ்கூலில் இன்னும் கொஞ்சம் இப்படி என்ஜாய் பண்ணிக்கலாமே நினைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் அட்லீஸ்ட் அ டே ஆர் டூ வந்து உங்களை ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் ஃபீலிங்க்குள்ளே இது வச்சுருக்கோம் ஸோ அந்த ஒரு அனுபவத்துக்காக நீங்கள் வந்து ஒரு ரெண்டே கால் மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கணும் ம் சூப்பர் ரொம்ப அழகா ஒரு கால் மணி நேரம் செலவு பண்ணி தான் கேட்றேக்கணும் சோ சொல்லுங்க நீங்க சொல்லுங்க கண்டிப்பா நம்ம ஸ்கூல் நம்ம லைஃப்ல வந்து என்ஜாய் பண்ணி பண்ண வேண்டிய லவ் பண்ற மாதிரி இருக்கும் நிறைய பத்தி பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு பிலிவோட எடுத்திருக்கும் ஸோ ஆல் கேரக்டர்ஸ் வந்து எப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த கேரக்டரோட ரிலேட் பண்ணுவீங்க ஏதாச்சும் ஒரு கேரக்டர் ஐதர் அவங்க உங்கள் ஃப்ரெண்டாக இல்லை இல்லை நீங்களே அந்த 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 இருந்திருப்பீங்க கேரக்டர் நீங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகே ஸோ ஸோ மாதிரி கண்டிப்பாக கண்டிப்பாக ரிலேட் பண்ணுவீங்க போய் பாருங்கள் அற்புதம் அண்ட் நம்ம வந்துட்டோம் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து வந்து அழகாக அவங்களோட சைன் போட்டு கொடுத்துருக்காங்க நாங்களும் ஞாபகார்த்தமாக வச்சுப்போம் மூணு அழகான செலிபிரிட்டிஸ் வந்திருக்கீங்க நம்ம ஷோக்கு உங்கள்கிட்ட சைன் வாங்கலைன்னா எப்படி சைன் பண்ணிடலாமா டண்டனாயின் ஹியர்ஸ் த கப் சைன்காக வெயிட்டிங் தேங்க்யூ சோ மச் ரொம்ப அழகா ரொம்ப ஜோவியலா நான் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க அண்ட் மறக்குமா நெஞ்சும் படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு ஜெயா டிவி சார்பா நான் வாழ்த்துறேன் ஓகே மக்களே இன்னைக்கு நம்ம வித் செலிபிரிட்டி வித் ரக்ஷின் மலினா அண்ட் யோகேந்திரன் அவர்கள் ரொம்ப ஜாலியா ஃபன்னா இருந்துச்சு டைம் போனதே தெரியல அவ்ளோ கேஷுவலா நம்ம கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொன்னாங்க கண்டிப்பா உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம் அண்ட் இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பரான ஃபன்னான இன்ட்ரெஸ்டிங் எபிசோட்ல நான் உங்களை மீட் பண்றேன் அண்டில் தென் இஸ் பை ஃப்ரம் பவித்ரா